திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். திருச்சிற்றம்பலம். நாம் இன்னைக்கு பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசத்தை பாடப்போகிறோம். இது மொத்தம் 30 பாடல்கள். இந்த 30 பாடல்களையும் ஒரே நாளில் தான் பாடணும். இது வந்து பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூர் தலத்தில் ஜீவசமாதி அடைஞ்சார். அவருடைய தலம் கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது இப்போ. ஆகையினால் எல்லாரும் திருவான்மியூர் போய் குமாரதாச சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளை சேவிங்க. அவர் ராமேஸ்வரம் பாம்பன் அங்கே அந்த ஊர்லேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்ததுனால அவர் பாம்பன் சுவாமிகள்னு கூப்பிட்றாங்க. அவர் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள் ரிக்ஷா கால் மேலே ஏறிட்டதுனால அவர் கால் முறிவு ஏற்பட்டுடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் கால் முறிவு எலும்பு கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் முருகர் மேலே கொண்டிருந்த அன்பும் பக்தியும் அவருக்கு காரணமே அருணகிரிநாதருடைய இது தான். அருணகிரிநாதரை தான் அவர் விடாமல் தொழுதுகிட்டு இருந்தார். அவருடைய திருவருளினால பாம்பன் சுவாமிகள் மிகவும் முருகருக்கு வேண்டப்பட்டவராயிட்டார். அவருடைய கால் எலும்பு அந்த முறிவு குணமாகி அவருக்கு அப்படியே ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரியே உள்ளுக்குள்ளே தெரியுதான். அந்த வேல் வந்து வச்சு தைக்கிற மாதிரியும் குத்துற மாதிரியும் அப்படியெல்லாம் நடந்து தான். அவருடைய அடியார்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுன்னு இந்த பாடலை பாடுங்க அப்படின்னு இந்த பாடலை பாட பாட அவருக்கு உள்ள உணர்வு தெரியுதான். மறுநாள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லணும். காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாக்கா எலும்பு கூடிச்சான். என்ன ஆச்சரியம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், இருந்தாலும் நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் பெட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அந்த மாதிரி கால் முறிவையே முருகப்பெருமானே வந்து குணமடைய செய்த இந்த சண்முக கவசம், இது நம்மளுக்கும் கவசமாக பாம்பன் சாமிகளுடைய திருவருள்னால் நடக்கும்னு அனைவரும் தினந்தோறும் ஒரு கவசம் பார்க்கலாம். ஏன்னா 30 கவசத்தையும் ஒரே நாளில் பாடணும். அது முடியாது, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம தினம் ஒரு கவசத்தை பாராயணம் பண்ணுவோம். வாங்க. திருச்சிற்றம்பலம் அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. இது முதல் பாடல். இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஆகாயம் முதலிய எண்ண முடியாத எல்லா அண்டங்களுமாய் பூமியாய் ஞானாசிரியனாய் தெய்வமாய் இவ்வாறு காணக்கூடிய தூள வடிவத்திலும் இன்ன தன்மையான என்று அறிந்து கொள்ள முடியாத சூக்கும வடிவத்திலும் தோன்றும் ஈசன் முருகன் ஆவான். எனக்கு அருளை வழங்கும் ஈசனான சரவண பொய்கையில் பிறந்தவன் நாள்தோறும் எனது தலையை காத்தருள்வானாக. இதை தினந்தோறும் இந்த சண்முக கவசத்தை விடாது கேளுங்க. இது நம்மளை மாதிரி இருக்கிற தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி,
63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறை இதெல்லாமே தெரியாது. இதில் சண்முக கவசம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எனக்கும் எதுவும் தெரியாது. என்னுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டுறேன். இது யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அது முருகனுடைய திருவருள் நினச்சிக்கோங்க. திருச்சிற்றம்பலம் அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர பதிவை பார்க்குற அனைவருக்கும் திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன். யாருக்கெல்லாம் உடல் வருத்தம், கைகால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி தீராத வலிகள்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் அந்த சண்முக கவசத்தை விடாது பாராயணம் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்